இந்திய திரைப்படங்களுக்கு சர்வதேச அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். முதல்ல நம்ம வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். அதுக்குள்ள அரசியல் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆராயறதெல்லாம் நம்ம கிடையாது. கலைக்கு அரசியல் கிடையாது. அந்த வகையில் நாட்டு நாட்டு பாட்டுக்கு நமக்கு கிடைத்தது, நமக்கு முதல் ஒரு இந்திய திரைப்படமாக ஆஸ்கார் விருது கிடைத்ததற்கு பெருமை. ஆனால் என்னை பொறுத்தவரை ஆஸ்கார் விருது பெரிய விருதுன்னு என்றைக்குமே நான் நினச்சதே இல்லை. அது ஒன்றும் ஒரு பெரிய விருதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது எல்லோராலும் பார்க்கப்படுறதுனால அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கே தவிர அது அந்த நாட்டினுடைய தேசிய விருது அப்படின்னு நினச்சிக்கலாம். அவ்வளோதான் தவிர அதில் ஒன்றும் சிறப்பு இருக்கிறதா இல்லை. இருந்தாலும் இந்திய திரைப்படங்களுக்கு அங்கேயும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது அந்த அரங்கில் இந்தியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை அது எனக்கு கிடைச்ச மாதிரி நான் நினைச்சேன். அதுக்கு பின்னணியில் ஒரு பெரிய அரசியல் பேசப்படுது இல்லை சார். இதுக்கு பின்னணியில் ஒரு பெரிய வியாபாரம் நடந்திருக்கு, விளம்பரம் செய்ய 3 கோடி செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த விளம்பரத்தை எப்படி பார்க்குறீங்க? விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் விருதுகளுக்கான மரியாதை அங்கீகாரம் என்பது வேறு. இப்போ எல்லா விருதுகளிலுமே அரசியல் இருக்கிறதா நம்புகிறேன் நான். இந்த ஆஸ்கார் மட்டும் கிடையாது, தேசிய விருதுகளாக இருக்கட்டும், மாநில அரசின் விருதுகளாக இருக்கட்டும், தனியார் நடத்தக்கூடிய விருதுகளாக இருக்கட்டும், எல்லா விருதுகள்லையுமே அரசியல் இருக்குது. எல்லாமே தெரிந்தவர்களுக்கு அது ஒரு லாபியில் தான் நடக்குது. அது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேச வேண்டியதில்லை. அது ஒருவேளை நம்ம அதை ஒரு நமக்கு வாங்கலை அதனால் இவர் அதை பற்றி பேசுவாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர்த்துறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, வாங்கப்படாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, இதை நீங்கள் இந்த அரசியல் அவங்கள அந்த இடத்துக்கு போக விடாமல் தடுக்குதா, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ இசையமைப்பாளர் இந்தியாவிலேயே வந்து மிகச்சிறந்த நடிகர் வந்து சிவாஜி கணேசன் தான். சிவாஜி கணேசன் ஒரு முறை வெளிநாட்டுக்கு சென்ற பொழுது ஹாலிவுட் நடிகர்கள் எல்லோருமே சிவாஜி கணேசன் அவர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்ட காலம் உண்டு. அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுளில் இருக்கும், சர்ச் பண்ணி பாருங்க. பெரிய பெரிய நடிகர் மார்லன் பிராண்டோலேருந்து பெரிய பெரிய நடிகர்லாம். காரணம் என்னென்னா, அவர்கள்ட்ட இருந்த அந்த டெக்னாலஜி, அவர்கள்ட்ட இருந்ததெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் மேக்கப். இந்த ஒரு மனிதன், தனி மனிதன் 9 வேடங்களில் நவராத்திரியாக இருக்கட்டும், தெய்வமகனாக இருக்கட்டும், அவர் நடித்த நடிப்பை பார்த்து பிரமிச்சிருக்காங்க. இந்தியாவிலே சிவாஜி கணேசனை மிஞ்சிய நடிகன் கிடையவே கிடையாது. ஆனால் சிவாஜி கணேசனுக்கு தேசிய விருது கொடுக்கப்படலை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? ஏன் கொடுக்கல அப்படின்னா அவ்வளவுதான். அது இதுக்குள்ளே அப்படி தான் இருந்திருக்கு. அப்போ அது போல தான் இப்போ நீங்கள் கேட்குறது. மிகச்சிறந்த இசையமைப்பாளர்களாக இருந்திருக்காங்க, அவருக்கு கொடுத்துருக்காங்களேன்னா இது அப்படி தான். கடைசியாக, ரொம்ப கடைசியாக தேவர் மகன் முடிச்சுட்டு வரும் பொழுது தான் தேவர் மகனில் ஒரு சிறப்பு விருது கொடுக்கப்பட்டது. அப்போ கூட அன்றைய காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள்ட்ட நேர்காணல் கேட்கும் பொழுது, ஒரு பேட்டி கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இது கொடுக்கப்படலை, நம்ம பசங்களாம் ஜூரியில் இருந்தாங்க ஒரு 5 பேர், அவங்க பிடிங்கிட்டு வந்தாங்கன்னு ஒரு கமெண்ட் சொல்கிறாரு. ஸோ அதனால் இது எல்லா காலகட்டத்திலையும் நடக்கும். வியாபார அரசியலாக தான் பார்க்குறீங்களா? இதுக்கு பின்னாடியில் ஒரு பெரிய வியாபாரமோ விளம்பரங்களும் தான் இருக்கா? நான் சுருக்கமாக 3 கோடி செலவிட்டால் தான் ஆஸ்கருக்கு அனுப்பப்படுன்றாங்க. அந்த மெயிலை செக் பண்ணுறதுக்கு 3 கோடிகள் செலவிட வேணும், அப்போ தான் அந்த மெயிலை பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் ஏன் ஆஸ்கருக்கு பாருங்க, விருப்பப்பட்டவங்க அனுப்புகிறாங்க பணம் செலவு பண்ணி, விருப்பம் இல்லைனா விட்டுற வேண்டியது அவ்வளோதான். இதில் இன்னொரு ஏ ரகுமன் கொடுக்கப்பட்ட போது அவர் வந்து சில காரணத்துக்காக தாழ்த்தப்பட்டு பேசப்பட்டது. இந்த படத்தை கொடுக்கும் போதும் அதே தான் பேசுகிறாங்க சார். இதே ஆஸ்கர் இந்தியாவில் இருந்தது, ஆனால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய விளம்பரம் இல்லை, செலவிடப்பட முடியல அப்படின்றதுனால அது நிறுத்தம். நான் தான் சொல்லிட்டேன், நான் தான் சொல்கிறேன்ல, 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிஞ்சு போச்சு சிறந்த விருதுகள்ன்றதெல்லாம். இப்பொழுதெல்லாம் எல்லா விருதுக்குமே லாபி இருக்குன்றேன் நான், லாபி இருக்குன்றேன். அதுக்கு வியாபாரம்னு நீங்கள் பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்கள் இஷ்டம். நான் சொல்கிறது லாபி, லாபி இல்லாமல் இங்கே கிடையாது. நான் ரொம்ப சின்னதாக ஒரு உங்களுக்கு கண்டென்ட் மாதிரி ஒன்று சொல்கிறேன்னு. இப்போ எனக்கு வந்து 2009 எப்போது சிவாஜி திரைப்படம் எப்போ வந்தது? 2007. இப்போ மாநில அரசினுடைய விருது கொடுக்கப்பட்டது இங்கே, சிறந்த நடிகர் ரஜினிகாந்த் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. மனசாட்சி தொட்டு சொல்லுவோம் நம்ம, சிறந்த நடிகர்னு சொல்ல முடியுமா ரஜினிகாந்த் அவர்களே? சிறந்த என்டர்டெய்னர், சூப்பர் ஸ்டார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. யாராவது மாற்று
அந்த அந்த படத்துக்கு அப்படி அதான் அதான் சொல்லல நீ அதை அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை. ரஜினிகாந்த் அவர்களை சிறந்த நடிகரா நீங்க ஏத்துக்கலையே? சிவாஜி படம், சிவாஜி படம், சிவாஜி படம் சிறப்பான கான்ட்ரவர்சியா என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் அப்படியே போயிருவேன். அதுக்கு நான் ஆள் கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், நீங்க கேட்டதுக்கு இருங்க. நடிகர் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நான் தெளிவா பதில் சொல்றேன். இல்ல நீங்க சிறந்த நடிகரா ஏத்துக்கலையா? சிவாஜி படத்தில் சிறந்த நடிப்பு இருந்ததா? சிவாஜி படத்தில் சிறந்த நடிப்பு இல்லையா? அதுதான் நீங்க பதில் சொல்லுங்க. வேற எந்த படத்துலயுமே வரலையா? வேற எந்த படத்துல எந்த நடிகர் நடிக்கல அந்த வருஷம் 2007ல? சிவாஜி படத்துக்காக நானே ஞானியோட ஒரு மிகப்பெரிய விவாதமே நடத்திருக்கேன். அதெல்லாம் யூடியூப்ல இருந்து போய் பாருங்க. ஏன் இப்ப போய் அதை போய் பேசிட்டு? இது ஒரு லாபி, அவ்வளவுதான். இது ஒரு லாபி, விருதுகள் எல்லோருமே ஒரு லாபின்னு நான் சொல்றேன். நானு அதான் அப்படியான்னு கேட்டுக்கிறேன். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் போய் இதை ஆராயிறது எனக்கு. அமீர் அவர்கள் வந்து பேசக்கூடிய அரசியல் வந்து எங்களுக்கு தெரியும். ரஜினிகாந்தை ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன? நான் ஏத்துக்கலன்னு எப்பயுமே சிறந்த நடிகர்ங் ஆபரேஷன் ஒண்ணு வெளியாயிருக்கு, பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு பத்திரிகையாளர்களை பொலிட்டிக்கல் வந்து பணம் கொடுத்து வாங்க கொண்டிருக்காங்க. அரசியல் எவ்வளவு அரசியல் என்பது ஏற்கனவே கொஞ்சம் சாக்கடைன்னு சொல்லப்பட்டுக்கிட்டு, விமர்சனம் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் இன்னமும் அசிங்கப்படுத்துகிற வேலை தான் இது. அவ்வளோதான், அப்படி தான் இதை எடுத்துக்கணுமே தவிர, பாஜகவுடைய அரசியல் எவ்வளவு தரம் தாழ்ந்து போவது என்பதனுடைய வெளிப்பாடு தான் இந்த செய்தி, வந்துகிட்டு இருக்க செய்தி. அப்படிதான் நீங்க இதை எடுத்துக்கணும். இதுல வந்து உடனே பத்திரிகையாளர்கள்லாம் தப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இறைவன் மிகப்பெரியவன். நீங்க பேர் வச்சீங்க, எந்த அளவுக்கு படம் போயிட்டு இருக்கு? ஆக்சுவலாக பேர் வச்சதுலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு முந்தா நாள் தான் வந்தேன். வந்ததுனால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அதனால தான் இவர்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். அந்த வருஷத்துக்கு நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஆறுமுக அருள்மொழிவர்மருக்கு கொடுத்தீங்களா சிறந்த நடிகர் விருது? ரஜினிகாந்துக்கு முள்ளுமலருக்கு கொடுத்தீங்களா சிறந்த நடிகர் விருது? சிறந்த நடிகருக்கான விருது பத்தி அப்ப முள்ளுமலர்ல அவர் சிறப்பா நடிக்கலையா? சஞ்சய் தத் அவர் வந்து இந்தியில இருந்து இறக்கப்பட்டிருக்காங்க, ஏன் தமிழ்ல வில்லனே கிடைக்கலையா? பெரிய வில்லன்களே கிடையாதா? சினிமா இப்ப விழுந்து தமிழ் சினிமா வந்து எல்லா மொழி படங்களும் பான் இந்தியாவா மாறிடுச்சு. உடனே தமிழில் வில்லனே கிடைக்கலான்னு கேட்காதீங்க. பேன் இண்டியாவாக மாறிடுச்சு, அதுக்கான வியாபாரம் பெருசாகிருச்சு. ஸோ ஹிந்திக்கு போகும் பொழுது அவர் ஏற்கனவே இப்போ தான் கேஜிஎஃப்பில் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தவர், அவர் நடிக்கும் பொழுது இன்னும் ஹிந்திக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு பெரிய வியாபாரம் இருக்குது. அப்படி தான் பார்க்கணும். இதெல்லாம் எப்படி நீங்கள் கேட்குறீங்க? வில்லன் கிடைக்கலையானு, வில்லன் கிடைக்கலன்னு சொன்னாங்களா? இல்லை, தமிழ் சினிமாவில் இங்கேருந்து யாருமே கூப்பிட்ற மாதிரி தெரியலையே. வெளியிலேருந்து தானே பெரிய ஹீரோக்கள்லாம் இறக்கப்பட்டு இருக்காங்க, அதுதான் கேட்குறோம். கதை யாரை கேட்குதோ அவங்கள தான் கூப்பிடுவாங்க. ஒரு கதை யாரை கேட்குதோ, அந்த கதாபாத்திரம் யாருக்கு பொருந்ததோ அவங்கள தான் கேட்க முடியுமே தவிர, அவர் மலையாளத்துலேருந்து வர்றாரா தெலுங்குலேருந்து வர்றாரெல்லாம் பார்க்கக்கூடாது. வேறு இந்த வட சென்னை 2 வந்து ஆடியோ லான்ச், விடுதலை ஆடியோ லான்ச் அறிவிச்சிருக்காரு. அது வெற்றிமாறன் தானே சொல்லணும், நான் எப்படி சொல்ல முடியும்? இப்போ உள்ள கூட ஜிபி பற்றி கேட்டாங்க. நிலமில்லாம ரத்தம்னு வெற்றிமாறன் இயக்கத்தில் நான் நடிக்கிற ஒரு வெப்சீரிஸ் சைன் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் இயக்குனர். அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஷூட்டிங் தான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ வெற்றிமாறன் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ அவருக்காக தான் நான் இந்த தாடியை வளர்த்துக்கிட்டே இருக்கேன். மிகவும் வேறு அண்ணன் எப்போ பொலிட்டிக்கலில் வருவீங்க? தொடர்ச்சியாக மிக கேவலமாக பார்க்குறேன் நான். மனிதன் வந்து இவ்வளோ நாகரீகமாக மாறிட்டான்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது, வேங்கை வயலில் வந்து அந்த நீர் தொட்டிக்குள்ளே, குடிநீர் தொட்டிக்குள்ளே வந்து இப்போ ஒரு இலி செயலை செஞ்சவனை நான் மனிதனாகவே பார்க்கலாம்.
அந்த வேங்கைவேல் பிரச்சனையில் என்னை பொறுத்த மட்டும் தமிழக அரசின் நடவடிக்கை இன்னும் பத்தலைன்னு நான் நினைக்கிறேன். அது சிபிஐக்கு மாத்திரம் எல்லாம் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஆனாலும் அதை மலம் கலந்த அந்த தண்ணி தொட்டியில் அந்த நியூஸ் வந்து எந்த திருமாவளவன்லேருந்து யாருமே வந்து உடனடியாக குரல் கொடுக்கல. அது லேட்டாக தான் கொடுக்கல. ஏன், எதனால், என்ன காரணமாக இருக்கும்? அரசியல் நடத்துறதுக்காக மட்டும்தான் இந்த ஜாதிகளை தூக்கி பிடிக்குது அரசியல் கட்சி தலைவர்கள். கட்சி நடத்துறவங்களுக்கு தான் கேட்கணும். நீங்கள் வாக்கு அரசியலுக்கு பயந்துக்கிட்டு கேட்காம இருக்காங்களா இல்லையான்னு தெரில. நான் என்னை பொறுத்த மட்டும் யார் கேட்குறாங்க கேட்கலன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு மேலே ஒரு அரசு, அந்த அரசு கடும் நடவடிக்கை எடுத்திருக்கணுன்றது தான் என்னுடைய. சமூக நீதி பேசக்கூடிய திராவிட கட்சிகள் இந்த விஷயத்தில் எது மாதிரியான ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தலன்னு சொல்லிட்டேனே நான் தான். இல்லை, அது ஒரு மெத்தனை போக்கோடு அதிகாரிகள் செயல்படுறாங்களோ அதை நீங்கள் எந்த அதிகாரி மெத்தனை போக்கோடு செயல்பட்டா என்னங்க? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சருக்கு பார்வைக்கு போகாமல் இருக்குமாறு, அது எப்படி போகாமல் இருக்கும்? அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க இன்னமும் வந்து எங்கே தண்ணி தொட்டி இடிக்கப்படாமல் இருக்கு, எங்கள் மேலேயே தான் இன்னும் விசாரணை தொடங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அதை கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதெல்லாம் நான் அதிகாரிகளெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் அரசு தான் சொல்லுவேன். நான் அரசின் பார்வைக்கு அது எப்படி தெரியாமல் போகுமா? அதனால் அதில் ஒரு நீதி தேவை, அந்த தண்ணீர் தொட்டி இடிக்கப்பட வேண்டும் அப்படின்றதில் என்னுடைய கருத்தை நான் பதிவிடுவேன். அந்த சீமான் அவர்கள் வந்து பிரபாகரன் அவர்களை வந்து வெப் சீரியஸாக வெற்றி மாதம் வச்சு நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்படி எடுத்தால் நீங்கள் அதில் கேரக்டராக நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் கேட்டீங்களா அவர்கிட்ட, சீமான் அவர்கிட்ட? சீமான் அவர் தயாரிப்பில் அவர் கதையை வெற்றிமாறனை வச்சு நான் இயக்குவேன், எங்கள் அண்ணன் பிரபாகரனுடைய கதையை நான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா தமிழ் மக்களுக்கும் மிக முக்கியமான பிரபாகரன் அவருடைய வெப் சீரியஸ். திரைப்படத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் இயக்குனருக்கே வாய்ப்பு கேட்குறதில்ல, நடிக்கிறதுக்கு போய் கேட்பியான்னு என்ன போய் கேட்குறீங்க? நான் இயக்குறதுக்கே யார்கிட்டே வாய்ப்பு கேட்குற பழக்கம் இல்லை. வெற்றிமாறனும் சீமானும் அழைச்சா கண்டிப்பாக நடிப்பேன், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ, நன்றி.